போராட்டத்தில் ஈடுபடும் இஸ்ரேலியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த அனுமதி. அவசர சட்டத்தை நிறைவேற்றிய இஸ்ரேல். டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், சாலைகள் நகரத்தின் வாயில்களை அடைத்து போராட்டத்தில் ஈடுபடும் இஸ்ரேல் குடிமக்கள் மீது உயரதிகாரியின் அனுமதி பெற்று துப்பாக்கிச்சூடு நடத்தலாம் என புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் அண்மை காலமாக அந்நாட்டு அரசை எதிர்த்து பல்வேறு பிரச்சனைகளுக்கான மக்கள் சாலைகளை ஆக்கிரமித்து போராட்டம் நடத்தி வந்தனர். அவர்களை ஒடுக்குவதற்காக தீவிர வலதுசாரி தலைவரும் அந்நாட்டின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சருமான இத்தாமார் பென் க்விர் என்பவர் இந்த சட்டத்தை முன்மொழிந்தார். ஆனால் சட்டம் நிறைவேற்றப்படாமல் இருந்தது. தற்போது இந்த மசோதாவிற்கு இஸ்ரேல் அட்டர்னி ஜெனரல் காலி பஹரவ் மியாரா ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த புதிய சட்டத்தின்படி காவல்துறை உயர் அதிகாரியின் உத்தரவை பெற்று சாலைகளை மறிப்பவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தலாம். நாடு பலமுனை போரை சந்தித்து வரும் நிலையில் போராட்டங்களில் சிலர் ஈடுபடுவதால் இந்த அவசர சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹமாஸால் பிடித்துச் செல்லப்பட்ட 200 மேற்பட்ட கைதிகளை விரைந்து விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் அவ்வப்போது தலைநகர் டெல் அவிவ் உள்ளிட்ட இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.